ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம எப்படி ஃபேட் லாஸ் பண்றது அப்படின்றதுக்கு முன்னாடி எதனால நம்மளுக்கு ஃபேட் ஸ்டோர் ஆகுது நம்ம பாடியில அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த இந்தியன் ஃபுட்ஸ்னாலே அதிகமா ஃபேட் இருக்கும், காப்ஸ் இருக்கும். இப்ப நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்றேன் பாத்தீங்களா, இதுதான் வந்து என்னோட டிரான்ஸ்பார்மேஷன் நான் காலேஜ் படிக்கும் போது. சோ இதெல்லாம் பண்ணிதான் நான் அந்த உடம்பு குறைச்சேன், ஏத்தனை, இப்ப திரும்பியும் குண்டாயிட்டேன். 10 ப்ரூவன் வேஸ்ல எப்படி ஃபேட் லாஸ் பண்றதுன்றத பத்தி தான் இந்த வீடியோல இருக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கிறதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். நம்பர் 1, கலோரி டெபிசிட்ங்க. இது என்னன்னு தெரியலனா அதுக்கான நான் செப்பரேட் வீடியோ கூட போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. கலோரி டெபிசிட்னா உங்களோட பாடி எக்ஸாம்பிள் ஒரு 75 kg இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட நீங்க கம்மியா சாப்பிடும் போது உங்களோட உடம்பு ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரூவனானவே, சோ நீங்க தாராளமா இதை நீங்க பண்ணலாம். நம்பர் 2, கொள்ளுங்க, ஹார்ஸ் கிராம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட்டை நீங்க உங்களோட டயட்ல நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு செம்மையா ஃபேட் லாஸ் ஆகுங்க. ரிசல்ட்டை நீங்களே பார்க்கலாம், இதை நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். பட் இதோட டிராபேக் என்னன்னா ரொம்ப ஹீட் ஆகும். இப்போ ஒரு சில பேருக்குலாம் வந்து ஹீட் பாடி இருக்கும், அவங்களாம் வந்து இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். நம்பர் 3, வாட்டர். தண்ணி அதிகமா நம்ம குடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்க டாக்ஸிக்லாம் வெளியே போயிடும். குறிப்பா வந்து அந்த காலையில எழுந்து நம்ம குடிக்கும் போது நம்மளோட அந்த பாடியில இருக்க டாக்ஸிக்லாம் வெளியே போய் நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் தரும், ஃபேட் கூட லாஸ் ஆகும். நம்பர் 4, ட்ராக் கலோரிஸ். என்னோட கலோரிஸை நான் ட்ராக் பண்ணுவேங்க, நான் எவ்வளோ சாப்பிட்றேன், ஓ இந்த இட்லியில் வந்து இவ்வளோ கலோரிஸ் இருக்கா, தோசை ரைஸ் இதில் இவ்வளோ கலோரிஸ் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணி சாப்பிடும்போது என்னோட பாடிக்கு இந்த கலோரிஸ் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்றது தெரியும். அதுக்கு மேலே நான் சாப்பிட்டா நான் குண்டாயிடுவேன், ஃபேட் வந்து அதிகமாக போடுன்ற கான்சியஸ் இருக்கிறதுனால நான் கரெக்டாக சாப்பிட ஆரம்பிப்பேன். ஸோ ட்ராக் கலோரிஸ். நம்பர் 5, சப்ளிமெண்ட்டுங்க. சப்ளிமெண்ட் எப்போ எடுக்கணும்னா நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டை லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த லேயர் ஃபேட்னு சொல்லுவாங்க அப்டமனில் ஒரு சின்ன சின்ன பகுதியில் இருக்கும், அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு சப்ளிமெண்ட்ன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடனே சப்ளிமெண்ட் எடுத்துட்டோம்னா சப்ளிமெண்ட்ன்றது வந்து ஒரு சின்ன அசிஸ்ட்டு தாங்க, அது உங்களோட ஃபேட்டை அவ்வளோவா லாஸ் பண்ணாது. அப்படி லாஸ் தான் ப்ரோ பண்ணோம், சப்ளிமெண்ட்லாம் வேணும், கண்டிப்பாக வந்து லாஸ் பண்ணோம் சப்ளிமெண்ட்டு அப்படின்னா வந்து நீங்கள் லைக் பிளாக் மாம்பா அந்த மாதிரி பவர்ஃபுல் சப்ளிமெண்ட் எடுக்கலாம். அப்படி எடுத்தால் உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், அதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும் சாய்ஸாக. நம்பர் 6, நம்ம ஃபுட்டில் இருக்க காப்ஸ் எதுலாம் இருக்கோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். அதுக்குன்ட்டு நீங்கள் ரொம்ப ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாக காட்டும், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். நம்பர் 7, வாக்கிங்க. உங்களுக்கும் பிடிக்காதா, எனக்கும் பிடிக்காதுங்க, பட் ஆனால் அதை பண்ணி தாங்க ஆகணும். அப்படி பண்ணாதான் வந்து உடம்புல இருக்க ஃபேட் லாஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பைசப்ஸ் பண்ணுறோம், ஒரு ட்ரைசப்ஸ் பண்ணுறோம், எது பண்ணுறதா இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட அந்த மசிலுக்கு மட்டும்தான் வந்து அது போய் ஹிட் ஆகும். நீங்கள் வாக்கிங் ஆர் ஜாகிங் பண்ணும்போது உங்களோட டோட்டல் பாடியும் ஹிட் ஆகும். ஸோ வாக்கிங் அண்ட் ஜாகிங் மைண்டட் ஒரே. நம்பர் 8, கார்டியோங்க. ஸோ இந்த கார்டியோன்றது வந்து இதே மாதிரி தாங்க வாக்கிங் ஜாக்கிங் மாதிரி தான், பட் வாக்கிங் ஜாக்கிங் அப்புறம் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் இது ரெண்டுத்தையும் கலந்து பண்ணுற மாதிரி இருந்தாங்க கார்டியோ. லைக் வந்து ஜம்பிங் ஜாக்ஸ், பர்ஃபீஸ், அந்த மாதிரி தாங்க. நிறைய ஸ்விட் ஆகும், உங்கள் பாடியில் இருக்க ஃபேட் ரொம்ப பேர்ன் ஆகுங்க கார்டியோ பண்ணும்போது. நம்பர் 9, பிளேட்டுங்க. நீங்கள் பிளேட்டை பெரிய பிளேட்டாக வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சாப்பாடை கம்மியாக போட்டு சாப்பிட்டீங்கன்னா கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சின்ன பிளேட்டில் நார்மலாக வச்சு சாப்பிடுங்க, அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம மைண்டை சீட் பண்ணுற மாதிரி தான், ஆனால் யூஸ்ஃபுல் தானே. நம்பர் 10ங்க, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு கூட சொல்லலாம் எல்லாருக்குமே. என்னன்னா இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் கன்சிஸ்டண்டாக நம்ம ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணால் தான் ரிசல்ட் வரும். கன்சிஸ்டன்ட் இதுவாக தானுங்க, இதுதாங்க விஷயமே.